zombie apocalypse. வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பஞ்ச் மேன் பற்றி எக்கச்சக்கமான அப்டேட் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எது எதில் ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட்டுக்கு வந்து வரப்போகுது, எது போலலாம் வந்து சேஞ்சஸ் இருக்க போகுதுன்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பார்த்து அப்படின்னா, நாளைக்கு நம்ம சர்வருக்கு செம்மையான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாச்சும் எந்த போல் அப்டேட்டில் கொடுத்துருக்கானுங்க டுடே நைட் அப்டேட்ன்றதை பார்க்க போகிறோம். அதோட பார்த்து அப்படின்னா, இன்னும் ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து மெயினான ஈவெண்ட்லாம் அப்கமிங்கில் வரக்கூடியது இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒன் பஞ்ச் மேன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோ இருக்குன்றதை மெயினாக சொல்லிக்கிறேன். அதோட நம்மளோட இந்த சேனலில் இது போல் அட்வான்ஸாக ஃப்ரீ ஃபயர் வரப்போ அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கும். புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்ருங்க. ஸோ வீடியோ என்னன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, ஒன் பஞ்ச் மேனுக்கு ஒரு க்ளூ வால் ஒன்று கொடுக்குறானுங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒன் பஞ்ச் மேன் பிக்சர் போட்ட போலே இருக்குது இந்த க்ளூ வால் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அது பார்த்துங்க, இதுதாங்க ஒரு க்ளூ வாலாக வரப்போகுது ஒன் பஞ்ச் மேன் அப்டேட்டுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சர்வோடு பேராசூட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்துருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்த்துலாம் வாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன் பஞ்ச் மேனு போட்டு ஏதோ ஒரு இது போல் கொடுத்துருக்கானுங்க. என்னதுன்னு சொல்லிட்டே தெரியல. அநேகமாக நமக்கு பார்க்கும்போது இது லாபியில் போட்டு அதிலிருந்து டைமண்டு கோல்டுன்னு சொல்லிட்டு லைட்டாக எடுப்போம் இல்லைங்களா. ஸோ ஒரு 5 டைமண்டு, ஒரு 10, 50 கோல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது போலலாம் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நினைக்கிறேன், இது பார்க்கும்போது அது போல தான் தெரியுது. இது ஏதோ ஒன் பஞ்ச் மேன் அப்டேட்டுக்கு கொடுத்துருக்கானுங்க. அடுத்து பார்த்தா அப்படின்னா அவதார், ஓகேங்களா, ஒன் பஞ்ச் மேன் அவதார் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதே போல் பேனர்ஸும் ஒன்று வந்திருக்கு நார்மலாக பார்க்கும்போது. ஸோ எதெல்லாம் வந்திருக்கிறத பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமாக வந்திருக்கு ஒன் பஞ்ச் மேனுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தா அப்படின்னா பேனர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நார்மலாக. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஒன் பஞ்ச் மேன் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா, அது பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தா அப்படின்னா பேராசூட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளூ வாலில் ஆக்சுவலாக அந்த பிக்சர் போட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒன் பஞ்ச் மேனு பெண்டலோட பிக்சர் போட்டு இருந்துச்சு இல்லைங்களா க்ளூ வாலில். அதே போல் பேராசூட்லேயுமே பார்த்தா அப்படின்னா போட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பேராசூட்டாக வரப்போகுது. அடுத்து பார்த்தா அப்படின்னா இன்னொரு சில சர்வோடு இருக்குது. அடுத்து பார்த்தா அப்படின்னா பேக்கில் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ செம்மையாகவே இருக்குது, ஓபி அப்படின்னு கூட சொல்லலாம். பேக்கை பொறுத்த அளவில் செம்மையாகவே இருக்குது. எனக்கு பர்சனலாக பேக்கை பொறுத்த அளவில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஒரு லெவலுக்குமே ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறானுங்க. லெவல் தெரிப்பாருங்க வேறு லெவல் இருக்குது. ஸோ உங்களுக்குமே இந்த பேக்கில் பிடிச்சிருக்கா இல்லையான்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது இந்த பேக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்குங்க இந்த பேக்கை பொறுத்த அளவில். அடுத்த பார்த்து அப்படின்னா இந்த பேக்குமே செம்மையாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்து பேக் தான் நமக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இது பார்த்து அப்படின்னா இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நல்லாவே இருக்குது. லெவல் த்ரீ பொறுத்த அளவில் இந்த பேக்குமே செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேக்கெலாம் பிடிச்சிருக்கா இல்லை எப்படி இருக்குன்றது நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா ஏதோ ஒரு சர்வோ நார்மலாக தான் இருக்குது. இதிலே பார்த்து அப்படின்னா எஃபெக்ட் கொடுத்து கவுத்துட்டாங்க நம்ம கரிநாகருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சர்வோடுமே பார்க்க, ஸோ ஏதோ ஒரு ஃபயர் இதுவாக கொடுத்துருக்குறானுங்க. மேலே பார்க்க ஏதோ ஒரு காற்றுல போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சர்வோடு ஓகே. ஸோ நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற சர்வோடு வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ அது பிடிச்சிருக்கா இல்லைன்றதை பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான அப்டேட் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அப்டேட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க, ப்ளூ கலரு ரெட் கலரு. அதோட ஏதோ பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. அந்த டோக்கன் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ராயில் கொண்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு ஈவெண்ட்டில் கூட கொண்டு வரலாம். அதாச்சும் அந்த டோக்கனை கொடுத்துருக்கானுங்க. இப்போ டைமண்ட் ராயில் வச்சஸ் இருக்கு இல்லைங்களா, டைமண்ட் ராயில் வெப்பன் ராயில் வச்சஸ்லாம். ஸோ அது போல் பார்த்தோம்னா ஒரு டோக்கனே வந்திருக்குங்க. ஸோ ஸ்பெஷல் ராயில் ஏதாச்சும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது ஒன் பஞ்ச் மேனு. ஸோ இந்த டோக்கன் தான் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கானுங்க, ஒரு மாதிரி ரெட் கலரும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த டோக்கன்ன்ற பாருங்க ஆக்சுவலாக அது வவுச்சர்ஸ் வச்சு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கொண்டு வரலாமுங்க. ஸோ லக்கீராக இல்லை அது போல் கூட வரலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நார்மலாக அந்த வவுச்சர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆக போகிற இடத்துல இது போல் ஒரு சேஞ்சஸ் வரப்போதுன்னு ஆல்ரெடி நம்ம ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாச்சும் ஃபேஸ்புக் லாகின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இது போல் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ ஒன் பஞ்ச் மேன் பிக்சர் போட்டு இது போல் அதோட அனிமேஷன்லாம் பார்த்துக்குங்க. அதோட மெயின் ஒன் பஞ்ச் மேன் பெண்டலே இது தான். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரேரு. அதாச்சும் நமக்கு இந்த மணி ஹிஸ்ட் வந்துருக்கு இல்லைங்களா, ஸோ அது போல் இது ஒன் பஞ்ச் மேனில் ரேராக இருக்க போகுது. இந்த டாப் கிரிமினல் இது அளவுக்குள்ள ஒர்த்தாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒன் பஞ்ச் மேனுக்கு வரக்கூடிய ஒரு அப்டேட் தான் இந்த ஒரு பேண்டலுமே. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் போயிட்டு இருக்குது ஒன் பஞ்ச் மேனில் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக கேம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அது போல் மெயினாக ஒரு அப்டேட் வரப்போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெத் பாக்ஸும் இது போல் தான் இருக்க போகுது. இது என்னதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஒரு வகையை பார்த்தோம் அப்படின்னா இது டெத் பாக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ டெத் பாக்ஸ் தான் நினைக்கிறேன், எனக்கே லைட்டாக இப்போவும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு முட்டை மாடலில் எடுத்துகிட்டு வந்துருக்கானுங்க, ரொம்பவே காமெடியாக இருக்குது. இது டெத் பாக்ஸ் தான் எனக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் டெத் பாக்ஸ் தான் நமக்கு ஒரு
இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா ஏதோ ஒரு சில இமோட்டில் வந்து கொடுத்துருக்குறானுங்க பாருங்க, அது பார்த்துக்குங்க. ஒன் பஞ்ச் மேனில் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்க போகுது, M1 88 7 கன்ஸ்க்குன்னு இருக்க போகுது. ஆல்ரெடி ஒன் பஞ்ச் மேன் அப்டேட்டில் நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் M1 88 7 கன்ஸ்க்குலாம். ஸோ அதாச்சும் ஒன் பஞ்ச் மேனுது M1 88 7 கன்ஸ்க்குலாம் எப்போ நம்ம சேனல் அப்டேட்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்து அப்படின்னா ஒன் பஞ்ச் மேன் இது போல் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்லேயே வரலாம்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்காங்க கரீனா தரப்புல இருந்து. ஆனால் இது லீக்கர் சைடில் இருந்து பார்த்து அப்படின்னா இது போல் ஒரு ஈவெண்ட்டில் வரலாம் சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்ற போல் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பஞ்ச் மேன் ஒரு சிலது ஏதாச்சும் வரலாம் அது போல் ஒரு ஈவெண்ட்டில், ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஓவரால் ஒன் பஞ்ச் மேன் அப்டேட்ஸில் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயலோட பவர் பார்த்துங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். அடுத்து பார்த்து அப்படின்னா இன்னொரு ஒரு பவர் ஏதோ மைனஸ் பண்ணியிருக்கிறானுங்க, அது வந்து சரியாக தெரியல ஆக்சுவலாக. பட் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்கானுங்க, அதுதான் இந்த கன்னோட பவர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயல்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சொல்கிறோம்னு இருந்தோம், அதே போல் இதில் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் P90, இதுவுமே நம்ம சேனலில் ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டுருக்கோம், இதுதான் வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு 10 டேஸ் தான் இருக்குங்க, ரொம்ப கூட இல்லை. ஸோ 10 டேஸில் சேஞ்ச் ஆக போகுது இந்த ஒரு P90 தான், ஓகேங்களா? இதுதான் நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் அப்டேட் ஆக போகுதுன்றத பார்த்துக்குங்க. அதோட ப்ளூ பிரிண்ட்டு, கன் ஸ்கின், இதோட பவர்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சிலர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்து அப்படின்னா அப்கமிங்ல இருக்கக்கூடிய பெண்டல்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைனாக ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பெண்டலுமே பார்த்து அப்படின்னா ஒன் பஞ்ச் மேன் அப்டேட்டுக்கு வரக்கூடியது தான். இதில் இருக்கிறது ஒரு சிலது நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கலாம், பட் ஒரு சிலதெல்லாம் பார்த்து அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய ஒரு பெண்டல் தான். லாஸ்ட்டாக ஒரு ஒயிட் கலர் கீழே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், லாஸ்ட் லைனுக்கும் கொஞ்சம் மேலே. அந்த ஒயிட் கலர் பெண்டல் கூட இன்னும் நமக்கு வரல, ஒரு சில பெண்டல்லாம் வந்து வந்துட்டு இருக்குது, ஒரு சில பெண்டெல்லாம் வந்து இன்னும் அதே போல் ஈவெண்ட்டில் வரல. அந்த ஒயிட் கலர் பெண்டல் தான் ஆக்சுவலாக இது. இது கூட பார்த்து அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இப்போ லீக் பண்ணியிருந்தாங்க லீக்கர் சைலருந்து சொல்லிட்டு, நம்ம ஆக்சுவலாக நம்மளும் பார்த்துருந்தோம் நம்ம சேனலில். ஸோ இந்த பெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே லைட்டாக பார்த்துங்க. டிஷர்ட்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிஷர்ட்டு விக் தான் பார்த்து அப்படின்னா இந்த பெண்டல்லே கொஞ்சம் ரேராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்க்க ஓல்டு மாடலாக தான் தெரியுது, டிஷர்ட் தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததை பார்த்து அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் நார்மலாக இந்த மந்த் வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதாச்சும் ஸ்டோரில். பட் மற்ற சர்வீஸ்க்கு வந்து நியூ இயர் அப்டேட்டாக வந்து இது போயிட்டு இருக்குது. நமக்கு பார்த்து அப்படின்னா இந்த மந்த்து ஸ்டோரில் வர அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு மந்த்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர்னு கொடுக்குறானுங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த மந்த்துமே ஏதாச்சும் ஒன்று ஸ்டோரில் வரலாம் அப்படின்றத பார்த்துங்க. நார்மலாக மற்ற சர்வர்ஸுக்கு up to 92% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறானுங்க, நமக்குமே இந்த மந்த்து ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் இது போல் ஸ்டோரில் வரலான்றது ஒரு கெஸ் பண்ணுறோம், பார்க்கலாம். அடுத்து பார்த்து அப்படின்னா இதுவுமே பார்த்து அப்படின்னா புய் ஆப்பில் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. யார் அதில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேனல் நேம். ஸோ எனி திங் அது கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஸ்ட்ரீமர்ஸ் 2 வின்னு கொடுத்துருக்கானுங்க, ஃபார் 30 மினிட்ஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கானுங்க. புய் ஆப்பில் போயிட்டுருக்கு 7th ஜனவரியிலிருந்து 10th, ஓகேங்களா? அதுக்குள்ளே எண்ட் ஆகுது, அதாச்சு 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இருக்க போகுதுங்க புய் ஆப்பில். இது ஒரு ஈவெண்ட்டாக போயிட்டு இருக்குது. இதில் பார்த்து அப்படின்னா நீங்கள் 30 நிமிஷம் லைவ் பார்க்குற மாதிரி இருக்கும் புய் ஆப்பில். யார் யார் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட நேம் கொடுத்துருக்காங்க திரும்பவும் சொல்லிட்டேன். இதில் பார்த்து அப்படின்னா 50 டைமண்டு 10 டைமண்டு, அதோடு பார்த்து அப்படின்னா புய டிக்கெட்ஸு, அதோடு பார்த்து அப்படின்னா ஒரு சில பெண்டல்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸ் மூலமாக கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும், இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை பார்த்துங்க, புய் ஆப்பில் போயிட்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போயிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்து அப்படின்னா இந்த ஜாமி சமர ஈவெண்ட்டுமே மற்ற சர்வீஸ்க்கு வரப்போகுது, ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு சில சர்வீஸ்க்கெலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி லைட்டாக பார்த்துட்டு டுடே நைட் அப்டேட்டை ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்து அப்படின்னா நமக்கு அந்த ஜாமி சமர பண்டில் கொடுத்துருக்குறானுங்க. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா 10 டைமண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் சூப்பர் ஸ்பின்னு நார்மல் ஸ்பின்லாம் வரும் இல்லைங்களா, அது போல் ஒரு ஸ்பின்லாம் கொடுத்துருக்குறானுங்க. இதில் பார்த்து அப்படின்னா ஜாமி சமரை பேண்டல், அதோடு பார்த்து அப்படின்னா அந்த ஒரு பேண்ட், ஓகேங்களா? மற்ற சர்வருக்கு அதுவே வந்து ப்ரோ பிளேயர் பேண்ட்டு. ஸோ அந்த பேண்ட்டுமே இதில் கொடுத்துருக்குறானுங்க. இன்னும் எதெல்லாம் இந்த ஈவெண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்றத அப்படி பார்த்துங்க. மற்ற சர்வஸுக்கு இந்த டைமில் ஜாமி சமரை ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக தான் நமக்கு இருந்தாலுமே பார்த்து அப்படின்னா தீபாவளிக்கு வேறு லெவல் வச்சு செஞ்சுட்டாங்க ஈவெண்ட் நம்ம கரீனாகருங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக தான் கொடுத்துருந்தாங்க அப்டேட் ஆக்சுவலாக தீபாவளிக்கு. ஏன்னா ஓல்டு பேண்டிலிருந்து நியூ பேண்டிலிருந்து எல்லாமே பார்த்து அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. என்னதான் வேறு லெவலுக்கு ஈவெண்ட் வந்தாலும் அந்தளவுக்கு நம்மளை டாப் அப் பண்ண வச்சு அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண வச்சுறானுங்க, அது ஒரு வேறு விஷயம் தான். அடுத்து பார்த்து அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்லிட்டோம். ஸோ எப்படின்னா நார்மலாக ஃபேஸ்புக் லாகின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதாச்சும் கேம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த ஒரு அப்டேட் வரப்போகுது, இந்த சேஞ்சஸ் வரப்போகுது, மினி அப்டேட் ஏதாச்சும் வரலாம், ஒரு 10 MBலையோ ஒரு 15 MBலையோ ஒரு தோராயமாக சொல்லிட்டுருக்கேன். அந்தளவுக்கு MBல ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட் வரலாம், அதில் பார்த்து அப்படின்னா இந்த சேஞ்சஸ் இருக்கும். நார்மலாக பார்த்து அப்படின்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் வந்து இந்த இடத்துல ஃபேஸ்புக் லாகின் கேம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கூட சொல்லலாம், அந்த இடத்துல இது போல் ஒரு அப்டேட் வரப்போகுது. இதில் பார்த்துங்க அந்த டைமண்ட் ராயிலு, அதோட அந்த பேராஷூட்டு, நியூ வெப்பன் ராயில் M4 M1, அதோடு பார்த்து அப்படின்னா M1 88 7 கன்ஸ்க்குன்னு, அதோடு பார்த்தோம்னா அந்த பஞ்ச் ஒன் பஞ்ச் மேன் பெண்டலு. ஸோ எல்லாமே பார்த்து அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் அப்டேட் ஆக போகுதுன்னு இதிலே நமக்கு தெரியலீங்களா, வெப்பன் ராயில், ஒன் பஞ்ச் மேனு, டைமண்ட் ராயிலெலாம். ஸோ இதிலே நமக்கு தெளிவாக தெரியுது. டுடே நைட் அப்டேட்டும் பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டுடே நைட் அப்டேட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நாளைக்கு நம்ம சர்வருக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தோம் அப்படின்னா
வரப்போகிறதில்ல. அதாச்சு டுடே நைட் அப்டேட் ஓகேங்களா. நாளைக்கு நம்ம சர்வருக்கு எதுவும் வந்து அப்டேட் வந்து கொடுக்கலங்க. நார்மலாக எல்லாமே ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம சர்வருக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. நாளைக்குமே பார்த்து அப்படின்னா ஒரு நார்மல் நாள் தான் போகும் போல். ஸோ ஓகே பார்த்துக்குங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதாச்சும் ஒன் பஞ்ச் மேன் அப்டேட் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதை பற்றி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். My mind is breathing.